வணக்கம்ங்க, மாருதி பென்சில் இருந்து நீங்க பார்க்கக்கூடிய வேலை வந்து 20 வருஷத்துல துருப்பிடிச்சா முழுமையாக இலவசமா மாத்தி கொடுக்க முடியும். நம்ம முடியலையா, அதுக்கான கேரண்டி கார்டு இதுவும். அது மட்டும் இல்லாமங்க, இந்த கம்பி வேலை பொறுத்த வரைக்கும் 16 அடிக்கு ஒரு கல் நெட்டிக்கலாங்க. அதனால கல்லோட செலவுகள் குறையுது, கல் நட்டக்கூட கூலிகள் குறையுது, அதுக்கு யூஸ் பண்ண பயன்படுத்தக்கூடிய கால்நட செலவும் குறையுதுங்க. இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் இருக்க விலை வந்து ரொம்ப உயரமா இருக்குமா, இல்ல இன்டர்நேஷனல் பிராண்டு இம்போர்ட் பிராண்டு அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். நம்ம ஊருக்கு கம்பி வேலை விலைக்கு ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்ங்க. இவ்வளவு சிறப்பு அம்சங்கிற வேலையில அவர் உறுதித்தன்மை எப்படிங்க உங்களுக்கு கேள்வி வரலாம். 2 டன் வண்டி வந்து இடிச்சாலும் ஒண்ணும் ஆகாது, காட்டு பணி வந்து முட்டினாலும் ஒண்ணும் ஆகாது. இவ்வளவு ஏன், 80 கிலோ வெயிட் நான் மேலே ஏறிக்கிற இந்த நாட்டு நகர் தான் பாருங்க. இந்த நாட்டுல 80 கிலோ வெயிட்ல ஏறி நான் குதிக்கிறேன். வாங்க இந்த வேலையை பத்தி ஃபுல்லா பாக்கலாம். உங்க தோட்டத்துக்கு நீங்க போடுற கம்பி வேலி 20 வருஷத்துக்கு துருப்பிடிக்காதுன்னு சொன்னா எப்படி இருக்கும், அதுவும் சாதாரண கம்பி வேலியை விட குறைந்த வேலையில. அப்படி ஒருவேளை துருப்பிடிச்சா இலவசமா மாத்தி கொடுத்தா எப்படி இருக்கும்? ஆமாங்க, கம்பி வேலி தயாரிக்கிறதுல முன்னணி நிறுவனமான பேக்கார்ட் நிறுவனம் இதை பண்றாங்க. வாங்க பாக்கலாம். வணக்கம் திரு அரவிந்த். வணக்கம் சார். 2 வருடம் முடிய மாருதி ஃபென்ஸை பார்த்துருப்போம். ஃபென்ஸ் தயாரிப்பில் ஒரு கோவை சேர்ந்த நிறுவனம், முன்னணி நிறுவனமாக தேர்ந்துட்டு இருக்கீங்க. ட்விஸ்ட் ஃபென்ஸ் அறிமுகப்படுத்தினீங்க, அது வந்து எப்படி ஒரு பண்டிகையிலேருந்து தோட்டத்தை காப்பாற்றணும் சிறப்பாக காட்டியிருந்தீங்க. நிறைய பொருட்கள் அந்த மாதிரி அறிமுகப்படுத்திருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஒரு 18 ஏக்கர் ஒரு மலையடி வாரத்தில் ஒரு தோட்டம், இந்த தோட்டத்தை சுற்றி ஒரு அருமையான வேலி போட்டிருக்காங்க. 20 வருஷத்துக்கு இந்த கம்பி துருப்பிடிச்சா மாற்றி கொடுக்க முடியும், முழுவதுமாக இலவசமாக மாற்றி கொடுக்க முடியும் ஒரு கேரண்டியாக சொல்கிறது ஆச்சரியமாக வியப்பாக இருக்குது. நீங்கள் ஒரு கேரண்டி கார்டு வேறு தரீங்க, ரொம்ப வியப்பாக இருக்குது. ஸோ அது எப்படி சாத்தியம், என்ன டெக்னாலஜி, இதை பற்றி சொல்லுங்களேன். வணக்கம்ங்க, என் பேர் அரவிந்த். எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் மாருதி வயநாட்டிங் கோயம்புத்தூர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலி வந்து என்ன அப்படின்னா, ஒரு விவசாயிகளுக்கு கஷ்டப்பட்டு தான் ஒரு வேலி பவுண்ட்ரிங்கிறது பண்ணுறாங்க. அந்த வேலி பவுண்ட்ரி பண்ணக்கூடியவங்களுக்கு அதுக்கு போட கொள்முதல் வந்து ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா கிடையவே கிடையாது. அந்த ரிட்டர்ன்ஸ் கொண்டு வரணுங்கிற இந்த மோட்டிவில் இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோங்க. என்ன அப்படின்னா, இன்றைக்கி வாங்கக்கூடிய வேலிகள் வந்து 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி எல்லோரும் கம்பி வேலி போடுறோமுங்க. அந்த 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி அந்த வேலி வந்து 8 வருஷம் 10 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக துருப்பிடிக்கும். அப்படி 8 வருஷம் 10 வருஷம் கழிச்சு துருப்பிடிச்சா அவங்க அடுத்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் அந்த ஃபார்மர் பண்ணும்போது அவங்களோட செலவுகளை வந்து அதிகமாகும். இந்த செலவுகள் குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற பார்க்கும்போது, இம்போர்ட் கம்பெனிலேருந்து 20 வருஷம் ரிட்டர்ன் கேரண்டியோட இந்த கோட்டிங் டெக்னாலஜி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த நம்ம அந்த டெக்னாலஜி வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸுக்கு கிடைக்கணுக்காக நம்ம கம்பெனி வந்து முன் வந்து இந்த ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஷிப் தமிழோட எடுத்திருக்கோங்க. இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் பெல்ஜியம் பேஸ்ட் கம்பெனி, இந்தோனேஷியாவில் மேனுஃபேக்சரிங். இது பேர் வந்து ஃபிக்ஸ் நாட் ஃபென்ஸ். இது ஃபிக்ஸ் நாட் ஃபென்ஸ் அப்படின்னா இந்த நாட்டு வந்து நகரவே நகராதுங்க. இதோட கான்செப்ட் என்னன்னா, காஸ்ட் குறைக்கணும், சேம் ஆஸ்பெக்டில் விவசாயிகளுக்கு 20 வருஷம் கேரண்டி கொடுக்கணும். இதுக்கு மேலே யூஸ் பண்ணிக்கிற கோட்டிங் டெக்னாலஜி வந்து இருக்கிறதுல இந்தியாவில் வேர்ல்டே ஹையர் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. பெசினால் அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னா, இங்கே கேப் பெருசாக இருக்குது அப்படிங்கிற டவுட்டுகள் நிறைய பேருக்கு வரலாம். அவரோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லிடுறாங்க. இதோட கான்செப்டை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெர்டிக்கல் லைன்ஸ் எல்லாமே வந்து 6 இன்ச்சஸ் கேப்பில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. கீழே வரக்கூடிய ஹரிசாண்டல் லைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சைஸ் வந்து 3 இன்ச்சஸ், அதில் 3.5, 4, 4.5, 5, 5.5, 6, 6.5, 7 வரைக்கும் இது 6 ஃபீட் ஹைட் வேலிக்கு இது பண்ணியிருக்கோங்க. இதோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய கம்பியும் கீழே வந்து காட்டு பணி வந்து முட்டினாலும் இந்த இடத்துல வந்து 2.75 திக்னஸ் வேரியேஷனில் 2 திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ காட்டு பணி வந்து ஃபோர்ஸாக முட்டினாலும் அந்த இடத்துல வெச்சு ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அடுத்து மேலே வந்து மேலே மட்டை விழுந்தாலும் ஒரு முள்ளுக்கம்பி கட்டுற தேவைப்பாடு இது எல்லாமே குறைக்கிறக்க அந்த வேலிகள் பயன்படுத்திருக்காங்க. இது வந்து ஹை டென்ஷன் ஒயரில் மேனுஃபேக்சரிங். ஹை டென்ஷன் ஒயர் அப்படின்னா, நம்ம ஊரில் யூஸ் பண்ணக்கூடிய வலை முள்ளுக்கம்பி இது மாதிரி மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து லோ டென்ஷன் ஒயர், அதாவது கம்பி வளைக்கக்கூடிய தன்மை நாம் ஈஸியாக வளைக்கலாம். ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து ஈஸியாக வளைக்க முடியாது. காரணம் வந்து ஹை டென்ஷன் அப்படிங்கிறது இதில் யூஸ் பண்ணுறோம். இது மேக்ஸிமம் நிறைய பேர் சோலார் ஃபென்சிங்லாம் போட்டிருப்பீங்க. அந்த சோலார் ஃபென்சிங்கில் பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட் வச்சு தான் இந்த கம்பி மேக் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த தோட்டம் எடுத்துக்கிட்டால், இப்போ நான் ட்ரோன் ஷாட்டில் காட்டுறேன் நேர்களுக்காக, இவ்வளோ பெரிய தோட்டம், 18 ஏக்கரில் ஒரு மலையடி வாரத்தில் ஏற்ற இறக்கமான நிலம், இந்த நிலத்தில் உரிமையாளர் உங்களை எப்படி அப்ரோச் பண்ணார், இந்த தோட்டத்துக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட் சொன்னார், எப்படி அமைச்சு கொடுத்துருக்கீங்க ஓவரால்? இந்த தோட்டம் வந்து 18 ஏக்கர்ஸ் பரப்பளவு இருக்குதுங்க. இது மேட்டூர் மேச்சேரி கிட்ட இருக்குது. இது வந்து ஏற்றம் இறக்கத்தோடு இருக்கக்கூடிய இடமுங்க. இது மெயினாக வந்து இந்த ஃபார்மர் வந்து நம்ம கம்பெனியில் அப்ரோச் பண்ணி வந்து வந்திருக்காங்க. இதோட மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, இவர் பாதி இடத்துல மாங்காய் மரம், பாதி இடத்துல புளி மரம், இப்போ தான் வந்து கல்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல இருக்காரு. இவருக்கு மெயினாக வந்து காட்டு பண்ணி நாய் தொந்தரவு, ஆட்கள் நடமாட்டம், அதே விஷயத்தில் காஸ்ட் கட்டிங் குறைக்கணும். இந்த மோட்டிவுக்காக தான் அவருக்கு வந்து இந்த வேலைகள் நம்ம மெயினாக கொடுத்தோம். காஸ்ட் கட்டிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னாவே 16 அடிக்கு ஒரு கல் போட்டுக்கலாம். இந்த பில்லர் போஸ்ட் வந்து அவரே மேக் பண்ணிட்டாரு. இந்த பில்லர் போஸ்ட் வந்து 8 ஃபீட் போல் 2 ஃபீட் டெப்த்தில் உள்ள வந்து காங்கிரீட் பண்ணிட்டாருங்க. எல்லா போலுக்குமே அவர் காங்கிரீட் பண்ணிட்டாரு. காரணம், 16 ஃபீட்டுக்கு வந்து ஒரு போல் வேணும் அப்படின்னு இருக்க மோட்டிவில் நார்மலாக வந்து காங்கிரீட் போட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் போன் லாஸ்ட் ஸ்டோன் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். பட் இவர் எல்லா போலுக்குமே வந்து காங்கிரீட் பண்ணிட்டாரு. இதனால பெனிஃபிட்ஸ் வந்து என்ன வருதுன்னா, போலோட எண்ணிக்கை வந்து தேவைப்பாடு குறையுது, காட்டு பணி வந்தாலும் முற்றக்கூடிய தன்மைகள் எல்லாமே குறையுது. அதே மாதிரி கீழே நாய்கள் வராமல் இருக்கிறது, அது கேப் சைஸும் மேலே சிறுசாக இருக்கிறனால
கஸ்டமருக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. காஸ்ட் வைஸ் வந்து ஓவராலாக அவர் வந்து ஒரு ஏக்கருக்கு செலவு பண்ணிக்கூடிய காஸ்ட் வந்து நார்மல் ஃபென்சிங் பண்ணோம் அப்படின்னா 2 லட்சரூபா செலவாகிற இடத்துல 1.5 லட்சம் தான் செலவாகுங்க. இவ்வளோ குவாலிட்டியாக போட்டு 20 வருஷம் கேரண்டியோடையும் அவருக்கு கிடச்சதுனால இந்த வேலையை அவர் பயன்படுத்தி சூஸ் பண்ணியிருக்காருங்க. இது ரொம்ப ஏத்தையாராக இருக்கும் மலையடி வரதுனால இந்த மாதிரி ஒரு நிலத்துக்கு நார்மல் ஃபென்ஸ் பயன்படுத்த முடியும். ஆனால் நம்ம இந்த நாட்டோட ஃபென்ஸ் இந்த டெக்னாலஜி எடுத்து பயன்படுத்த முடியுங்களா, எப்படி அடாப்ட் ஆயிருக்குங்க? கண்டிப்பாக சார், நீங்கள் பார்க்கக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னாவே மலை அடிவாரத்துலேயும் மேலே கீழே இறக்கத்தில் வருதுங்க வேலி. முழுக்க முழுக்க வந்து மலையடிவாரம்னா இருந்தாலும் சரி, நார்மல் டெரைனாக இருந்தாலும் சரி, இந்த வேலி ரொம்ப அடாப்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா அது கரெக்டாக ப்ரொஃபஷனலாக பண்ண கட்டக்கூடிய நபர்கள் தெரிஞ்சால் மட்டும் போதும், நார்மல் கம்பி வேலி கட்டுறவங்களே இந்த வேலியை கட்டிக்க முடியும். இது நாட்டோட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னா பெனிஃபிட்ஸே வந்து அந்த நாட்டு வந்து நகராது. ஏன்னா இது நாட்டோட ஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாங்க, நீங்கள் நார்மல் டெரைனாக இருந்தாலும் சரி, ஹில் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, இந்த ஃபென்ஸை வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக ஈஸியாக கட்டிக்க முடியுங்க. ஏன்னா இது யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே ஹை டென்ஷன் ஒயர்னால ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் அந்த டெம்பரில் ப்ராப்பராக நம்ம ஃபிக்ஸிங் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே வராதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த நாட் அப்படிங்கிறது பாலட் பேரே வந்து பேக்காட் ஃபிக்ஸ் நாட் ஃபென்ஸுங்கிற ப்ராடக்ட் பேருங்க. ஃபிக்ஸ் நாட் ஃபென்ஸ் அப்படிங்கிறது இந்த ஃபிக்ஸரை வந்து இந்த நாட்டு வந்து ஃபிக்ஸருங்க. இது வந்து கீழே இறங்கவே இறங்காது. ஏன்னா இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 2.2 mm திக்னஸில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த நாட்டோட மடிச்சு இந்த கீழே ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த ஃபினிஷிங்லேருந்து இந்த ஃபினிஷிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் போகக்கூடிய கம்பியும் வெர்டிக்கல் போகக்கூடிய கம்பி ரெண்டுமே வந்து இணைச்சு இந்த இடத்துல நாட்டு போடுறாங்க. அதனால பேர் நாட் ஃபென்ஸுங்க. இது மட்டும் இல்லை, இந்த கம்பெனியில் வந்து நிறைய வகையான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நம்ம இந்தியாவுக்கு கரண்ட் இதில் வந்து இந்த நாட் ஃபென்ஸ் இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. நாம் இன்னுமே முயற்சிகள் பண்ணி நம்ம இந்தியன் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி வேறு என்ன ப்ராடக்ட்லாம் கொண்டு வரலாம்னு முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கோம்ங்க. இந்த ஃபிக்ஸ் நாட் ஃபென்ஸோட பெனிஃபிட்ஸ்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா நார்மல் கம்பி வேலி வந்து உயர் டு உயர் வந்து மாறும்போது நீங்கள் அதோட யூசேஜஸை வந்து நம்ம தென்னை மரத்துக்கு போட்டுருவோம், இல்லை மாங்காய் மரத்துக்கு போட்டிருப்போம், அது வந்து நம்ம திரும்ப இந்த வேலி எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், அது மாதிரி பர்பஸ்லாம் பண்ணும்போது நார்மல் கம்பி வேலி வந்து அந்த ஷாகிங் வர்றது இதெல்லாமே வருங்க. ஆனால் அந்த ஃபிக்ஸ் நாட் ஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனைகள் வராது. அது மட்டும் இல்லைங்க, இந்த நாட்டட் ஃபென்ஸ் யூஸ் பண்ணும்போது முள்ளுக்கம்பி பயன்பாடுமே இல்லைங்க. ஏன்னா நார்மல் கம்பி வேலி போட்டோம் அப்படின்னா 2 கல் தூண் 8 அடிக்கு நடுவில் 3 லைன் முள்ளுக்கம்பி போடணுங்க, அப்போ தான் தோய்வு வராது இப்படின்னு எல்லாமே சொல்லுவோம். ஆனால் அதெல்லாம் தேவையப்படாது இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும், அதோட தேவைப்பாடு குறையுது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொரு பட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப் சைஸ் எல்லாமே சிறுசு இருக்கிறனால கீழே வந்து விலங்குகள் எதுவுமே முயல் இருந்து நாய் உங்களுக்கு பன்னி இது மாதிரி வந்து நரி இது மாதிரி எந்த இது மாதிரி எந்த விலங்குகள் உள்ள வந்தாலும் தடுக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய ப்ராடக்ட்னால இந்த ப்ராடக்ட் ரொம்ப பெனிஃபிட்டாக போயிட்டு இருக்குது. காஸ்ட் எஃபெக்டிவ், 20 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி. இன்னைக்கு 1 லட்சரூபா கொடுத்து வேலி போட்டோம் அப்படின்னா 20 வருஷம் கழிச்சு அதோட மதிப்பு 5 லட்சம் இருந்தாலும் நான் திரும்ப ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பாக கம்பெனியில் டேரெக்டாக மாற்றி கொடுக்கப்படுங்க. அதுக்கான கேரண்டி கார்டு உங்கள் மெயிலுக்கே டேரெக்டாக வந்து கியூஆர் கோடு மூலிமா உங்கள் மெயிலும் வந்துருங்க. ஸோ 20 வருஷத்துக்கு கேரண்டின்ற போது ஏதாவது கண்டிப்பாக கம்பெனியில் ஒரு கண்டிஷன்ஸ் நாம்ஸ் இருக்கும் இல்லையா, அதை என்ன பண்ணால் கேரண்டி கவர் ஆகும் கவர் ஆகாது? கண்டிப்பாக சார், இந்த விவசாயிகள் யார் வந்து நம்மகிட்ட வாங்கினாலுமுங்க நாம் தமிழோட டிஸ்ட்ரிபியூட்டருங்க. நாம் ஆத்தரைஸ் பண்ணுற டீலருங்கள்ட்ட மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் வாங்கப்படுங்க. அவங்ககிட்ட வாங்கினா மட்டும்தான் அந்த கேரண்டி கார்டு கிடைக்கப்படும். அடுத்த விஷயம், அந்த கேரண்டி கார்டில் வந்து இன்வாய்ஸ் நம்பர்ஸு, என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபீடு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். இன்னொரு விஷயம், இந்த ப்ராடக்ட் வாங்கும் போது ரோல் வந்து 50 மீட்டர் 171 அடி சுற்றுறது இருக்கும். அந்த ரோலை வாங்கிட்டு கொண்டு போனோன்னே ஃபஸ்ட்டு ஒரு மறைவான ட்ரை பிளேஸ் வெட் பிளேஸில் வைக்கக்கூடாது, ஈரமான இடத்துலையும் அதெல்லாம் வைக்காமல் ப்ராடக்டை வந்து ஒரு தோட்டத்து சாலைக்குள்ள மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணிவிட்டு கம்பி வேலைக்கான கல்லுகள் வந்து நெட்டி முடித்ததுக்கப்புறம் அந்த வேலைகள் எழுக்க சொல்கிறாங்க. அடுத்து உங்களுக்கு சொல்கிறக்கூடிய விஷயம் என்னென்னா, யூஸ் பண்ணக்கூடிய கட்டுக்கம்பியிலிருந்து யூஸ் பண்ணக்கூடிய முள்ளுக்கம்பியிலிருந்து எல்லாமே இந்த கம்பெனி ப்ராடக்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறா மட்டும் இந்த கம்பெனி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த கேரண்டி கிளைம்ஸ் எல்லாமே வந்து இவங்க கொடுக்குறாங்க. கேரண்டி கிளைம் அப்படின்னா அவங்க ஃபிசிக்கல் டேமேஜ், அதாவது நான் சொல்கிற மாதிரி 2 டன் லாரி வந்து முட்டினாவோ, இல்லை வேறு ஏதாச்சும் உங்கள் பண்ணையாளர் டிராக்டர் வந்து ஓட்டும் போது டேமேஜஸ் ஆகிற மாதிரியோ, இல்லை கூர்மையான பொருள் வச்சு இது கிளி வந்து பீல் அவுட் பண்ணாது, அதாவது கூர்மையான கத்தி இது மாதிரிலாம் வச்சு இந்த மேலே இருக்கிற கோட்டிங்கை வந்து நீங்கள் பீல் அவுட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் கேரண்டி கிளைம் ஆகாதுங்க. கேரண்டி கிளைம் ஆகிற விஷயம் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா துரு பிடிச்சா கண்டிப்பாக வந்து உங்கள் கிளைம்கள் கண்டிப்பாக கிடைக்கும். துரு பிடிக்கிற தன்மைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம கலைக்குழி இது மாதிரிலாம் அடிக்கிறாங்க, அதுகள் வந்து கிளைம்கள் மேக்ஸிமம் பண்ணி கொடுக்குறோம். கீழே வந்து 3 இன்ச்சஸ் கேப் விட்டு கட்ட சொல்லி கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இங்கே பயன்படுத்தக்கூடிய போஸ்ட் எல்லாம் வந்தீங்கன்னா சிமெண்ட்டு போஸ்ட்டுங்க. இந்த ஃபார்மரே வந்து அவங்க தோட்டத்திலேயே சிமெண்ட் போஸ்ட்டு நம்ம டிஎம்டி பார் வச்சு அமைச்சு அவரே கியூரிங் பண்ணி பக்காவாக போட்டிருக்காருங்க. நீங்கள் தோட்டத்துக்கு பயன்படுத்தி இந்த பேக்காட் பயன்படுத்தணும் அப்படின்னா நேச்சுரல் ஸ்டோல்ஸ் கல்லுக்கால் கல் தூண் இது மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து இந்த எல்லாங்கில் போகிற மக்கள் வந்து ஜிஐ பைப் போகிறவங்களும் எங்கள் நிறைய கேட்பாங்க. எல்லாங்கில் போகிறவங்க எல்லோரும் வந்து 100% வந்து பவுடர் கோட்டிங், ப்ராப்பரான பவுடர் கோட்டிங், இல்லை அந்த எம்எஸ் ஆங்கிள் வந்து ப்ராப்பராக கேல்வனைசிங் பண்ண ஐட்டம்,
இல்லாத அப்படின்னா மூணாவது பெயிண்ட். இது மாதிரி மூணு ஐட்டம் ஏதாவது பண்ணால் மட்டும்தான் அந்த எல்லா ஆங்கிளை வந்து இந்த ப்ராடக்ட் ஃபிக்ஸ் பண்ணால் குவாலிட்டி அஷூரன்ஸ் கிடைக்குங்க. இதை தவிர வந்து பழைய எல்லாங்கள் ஸ்கிராப் எல்லாங்களை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது ப்ராப்பர் பெயிண்டிங் மெயின்டெனன்ஸ் உங்கள் கையில் இருக்குது. அந்த எல்லாங்களும் துருப்பு வந்து அந்த கல் தூண்லேருந்து, அதாவது கல் தூண்லேருந்து துருப்பு வராது, எல்லாங்கள் பயன்படுத்தக்கூடிய பைப்பு இதுலேருந்து துருப்பு வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு துருப்பு பாஸ் ஆச்சு அப்படின்னா கேரண்டி கிளைம்கள் வராதுங்க. நம்ம மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கிடைக்குது, கல்லுக்கால் பயன்படுத்தினா இன்னும் பெட்டராக இருக்கும். திரு அரவிந்தன், இது வந்து ஒரு 20 வருடம் கேரண்டி தர ப்ராடக்ட், ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்ணி தரீங்க ப்ராடக்ட், ஒரு புதுமையான ஒரு ப்ராடக்ட்ன்ற போது மக்கள் வந்து உடனே ட்ரை பண்ணுறது கொஞ்சம் தயங்குவாங்க இல்லையா? ஸோ இது வந்து இது மாதிரி இப்போ இது வந்து மேச்சரிக்கிட்டே இருக்குங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் தோட்டத்தில் அமைச்சு கொடுத்துருக்கீங்க, மக்கள் பார்க்கணும் அவங்க பக்கத்தில் இந்த மாதிரி தோட்டத்தை நேரில் போய் பார்த்து நான் தொட்டு பார்த்து அதை எப்படி இருக்கு இழுத்து பார்க்கணும்னா எங்கெல்லாமே பார்க்கணும்? கண்டிப்பாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து மேச்சேரியில் கட்டியிருக்கிறோம், இது 18 ஏக்கரில் கட்டியிருக்கோம். இது தவிர பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்னை அச்சரப்பாக்கத்தில் கட்டியிருக்கிறோம். இது தவிர வந்து பொள்ளாச்சியில் கட்டியிருக்கிறோம், மதுரையில் கட்டியிருக்கிறோம்ங்க, கேரளா கொளஞ்சாம்பாறை கோயம்புத்தூரோட கடைசி எண்டுலையும் கட்டியிருக்கிறாங்க. நிறையா என்கொயரிஸ் விருதுநகர், சிவகாசி இது மாதிரி பில்டர்லேயும் நம்ம ப்ராடக்ட்டுகள் வந்து சப்ளைகள் பண்ணிகிட்ருக்கிறோம். அவங்கெல்லாம் ஃபிக்ஸிங் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபார்மரோட அப்ரூவலோட அந்த ஃபார்ம் லொக்கேஷன் கொடுக்குறோம். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அதை போய் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்தா என்ன ப்ராடக்ட்டுங்கிறது அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. வர முடியாத கஸ்டமர்ஸ், வர முடிஞ்ச கஸ்டமர்ஸ் நம்ம ஃபேக்ட்ரிக்கோ ஆஃபீஸுக்கு வந்தாவே இந்த ப்ராடக்ட்ஸ் எனி டைம் ஸ்டாக் அவைலபிள் இருக்கிறனால டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக அதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுங்க. திரு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த பேக்கார்ட் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதோட டெக்னாலஜியாக இருக்கட்டும், வேறு என்னென்ன வகைகள்லாம் ஃபென்ஸ் வச்சிருக்காங்கன்றது நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இப்போ உங்களோட ஃபேக்ட்ரிக்கு போய் மிச்சரில் பார்த்துலாங்களா? கண்டிப்பாங்க. நம்ம ஃபேக்ட்ரிக்கு போனால் பேக்கார்ட்டோட எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வச்சிருக்கிறோம், வாங்க ஃபேக்ட்ரியில் போய் பார்க்கலாம். அரவிந்த், இப்போ ஃபீல்டில் ஃபுல்லாக பார்த்தோம், கம்ப்ளீட்டாக தோட்டத்தில் காட்டிங்க, விவசாயி எப்படி போட்டிருந்தாரு, அந்த 18 ஏக்கர் எப்படி கவர் பண்ணி காட்டிங்க, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக புது விஷயமா இருந்தது. இப்போ விவசாயிகளுக்காக பேக்கார்ட்ன்றது ஒரு புது ப்ராடக்டாக தெரியும் அவங்க பார்க்கறது, என்னென்ன ஃபாரினில் அது பெரிய ப்ராண்டாக இருந்தாலும் விவசாயிகளுக்கு அதை பற்றி சொல்லணும் இல்லையா? இந்த பேக்கார்ன்ற ப்ராடக்ட் ஒரு சிலர்கள் எப்போ ஆரம்பிச்சாங்க, அவங்க இந்த ஃபென்சிங்கில் எவ்வளோ முன்னணியாக இருக்காங்க அவங்களை பற்றி சொல்லுங்கள். பேக்கார்ட் அப்படிங்கிற கம்பெனி வந்துங்க பெல்ஜியம் பேஸ்டு கம்பெனிங்க. இது வந்து 1880s தொடங்கப்பட்ட கம்பெனி. இவங்களும் வந்து ஒரு முள்ளுக்கம்பியில் தான் இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் அப் ஆனது. எடுத்தெடுப்புலேயே இந்த ப்ராடக்ட் வந்து டெவலப் ஆகலை. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்அப்லேயே வந்து ஒரு முள்ளுக்கம்பியில் ஆரம்பித்து அப்புறம் ஹை டென்ஷனல் ஒயர் முள்ளுக்கம்பி கொண்டு வரணும். அதாவது நம்ம சோலார் ஃபென்சிங் யூஸ் பண்ணுற மாதிரி எவ்வளோ டெம்பரான ஒயர் இருக்கோ அது மாதிரி இந்த ஹை டென்ஷனில் முள்ளுக்கம்பி கொண்டு வரக்கான நோக்கத்தில் இந்த கம்பெனி தொடங்கப்பட்டு 1980s வரைக்குமே வந்து இவங்க பார்பர்டு ஒயர் அது மாதிரி ஃபீல்டு ஃபென்ஸ் அது மாதிரி நிறைய கான்செப்ட் கொண்டு வந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஜாயிண்ட் ஃபென்ஸு, இன்ஜி ஃபென்ஸு, எஸ் பெண்டு அது மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ் இவங்கிட்டு இருக்குதுங்க. 1980s வந்து இவங்க ஒரு பேட்டன்ட் வாங்குறாங்க. என்ன அப்படின்னா பெசினால் அப்படிங்கிற ஒரு கோட்டிங்கை வந்து இவங்க வந்து ரைட்ஸ், பேட்டன் ரைட்ஸ் வாங்குறாங்க. 20 இயர்ஸ்க்கு அந்த பேட்டன் ரைட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த கோட்டிங்கோட பேட்டன் ரைட்ஸ் என்ன விஷயம் அப்படின்னா இந்த மேலே இருக்கிற கோட்டிங் வந்து நார்மல் நம்ம கேல்வனைசிங் இல்லாமல் இது எக்ஸ்ட்ரா ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி இதோட லைஃப் டைம் அதிகப்படுத்துறதுக்காக இந்த பெசினால் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இந்த கம்பெனியில் ஒரு 4 வகையான கோட்டிங்ஸ் இருக்குங்க. பெசினால், பெசினால் 2000, பெசினால் 3000, பெசினால் எக்ஸ்பின்னு ஒரு 4 டைப் ஆஃப் கோட்டிங்ஸ் இருக்குங்க. இப்போது நம்ம கரண்டில் இந்தியாவில் வந்துட்டு இருக்கிற இந்த ப்ராடக்ட்ஸ் ரேஞ்ச் எல்லாமே வந்து பெசினால் 2000 அப்படிங்கிறது வந்து அவங்க எந்த டேர்ம் டெக்னிக்கல் வேர்ட் மீன் பண்ணுறாங்கன்னா 2000 மணி நேரம் சால்ட் ஸ்ப்ரேயிங் டெஸ்ட்டில் இருந்தால் அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து இன்னும் விட்ஸ்டாண்ட் ஆகிறதுனால 20 வருஷம் லைஃப் டைம் ஆஃப் கேரண்டி வந்து அவங்க டெக்னிக்கலாக டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறாங்க விஷயங்க. ஸோ இவங்க வந்து இந்த ஃபீல்டு மட்டும் இல்லாமல் ஆட்டோமொபைல் செக்டர்லேயும் இருக்காங்க, நிறைய ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ், ரோப் இண்டஸ்ட்ரீஸும் நிறைய இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூ வீலரில் இருக்கக்கூடிய சேக்கப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ப்ரிங் ஸ்டீல்லேருந்து டயரில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ப்ரிங்கில் இருந்து ஸ்டீல்லேருந்து ஒயர்லேருந்து எல்லாமே இவங்க வந்து இந்த கம்பெனியோட ஒரு ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது அக்ரிகல்ச்சர் செக்டரில் யூனிக்காக இந்த தமிழ்நாட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறக்க நம்ம டிஸ்ட்ரிபியூட்டரை நம்ம அப்பாயின் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிக்ஸ் நாட் ஃபென்ஸ் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2-3 ப்ராடக்ட்ஸ் ஆஃப் யூசேஜ் வந்து கம்மியாகுங்க. என்ன அப்படின்னாங்க, கல் தூண் நான் அந்த ஃபீல்டில் காட்டியிருக்கோம், 20 அடிக்கு ஒரு கல் தூண் வந்து வைக்கிறோம். அப்போ நார்மல் நம்ம வலை கட்டும் போது, முள்ளுக்கம்பி கட்டும் போது 8 அடிக்கு ஒரு கல் வைப்போம், 10 அடிக்கு ஒரு கல் வைப்போம். ஆனால் இந்த ஃபிக்ஸ் நாட் ஃபென்ஸ் யூஸ் பண்ணும்போது 20 ஃபீட்டுக்கு ஒரு போல் அல்லாத சாயில் வந்து களிமண்ணாக இருக்குது, கொஞ்சம் வந்து கல் தூண் வந்து நிற்கிற சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறவங்க வந்து 16 அடிக்கு ஒரு கல் வந்து போடுறாங்க. கம்பெனி ரெக்கமெண்டேஷன் 20 ஃபீட்டு, பட் 16 ஃபீட்டுக்கு போடுறாங்க. அப்படி போடும் போது லேபரோட காஸ்ட்டு அந்த ஸ்டோனோட பர்பஸ் குறையுதுங்க. பேசும்போது சொன்னீங்க இது 20 வருஷம் லைஃப் அது காரணம், இந்த பெசினால் 2000 2000 மணி நேரம் அந்த சால்ட் ஸ்ப்ரே டெஸ்ட் பண்ணதுனால வருதுன்னு சொன்னீங்க, ரொம்ப நல்ல விஷயம். அது மாதிரி 4 வகையான கோட்டிங் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இங்கே உள்ள என்னென்ன கோட்டிங், இது எத்தனை வகையான ஜிஎஸ்எம்லாம் யூஸ் பண்ணுறாங்க? சார், இந்த ஃபிக்ஸ் நாட் ஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய இப்போ கரண்ட்டில் நம்மகிட்ட இருக்க ப்ராடக்ட் வந்து பெசினால் 2000 ப்ராடக்ட்டில் மேட் பண்ணதுங்க. இந்த பெசினால் 2000 அப்படிங்கிற கோட்டிங் வந்து 20 வருஷம் லைஃப் டைம் கொடுக்குற காரணம் வந்து இந்த மேலே இருக்கிற ஜிங்க் கோட்டிங் அப்படிங்கிறத மெயின் விஷயம். அந்த கோட்டிங் பேர் பெசினால் 2000 லைஃப் டைம், ஸோ கோட்டிங் பேர் டெக்னாலஜி பேர் பெசினால் 2000 ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஜிஎஸ்எம் வந்து இதில் கொடுத்துருக்கிற ஜிஎஸ்எம் எல்லாமே ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 200 to 240 ஜிஎஸ்எம்ஸும் இருக்குதுங்க. அதே மாதிரி இது ஒயர் திக்னஸ் வந்து
பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற லைன் வந்து 2.75, கீழே இருக்கிற லைன் 2.75. இந்த நாட் போட்டிருக்கிறாங்க பாருங்க, இந்த ஃபிக்ஸடு நாட் அப்படின்னு மீன் பண்ணுற இடம் வந்து 2.2 போட்டிருக்காங்க ஒயர் திக்னஸ்ஸு. ஸோ இந்த இது கோட்டிங் ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா 200 to 240 ஜிஎஸ்எம் இருக்குது. அதை வந்து இந்த பிரிண்டிங்லேயே நீங்களே வந்து ப்ராடக்ட் வாங்கும் போது இந்த பிரிண்டிங்லேயே வந்து கம்பெனிலேருந்து பிரிண்ட் ஆகிருக்கிறனால கஸ்டமர் எல்லாத்துல ஏமாற்றப்பட மாட்டாங்க. நான் சொல்கிற மாதிரி வந்து 100 ஜிஎஸ்எம் 150 ஜிஎஸ்எம்லாம் கிடையாது, 200 to 240 ஜிஎஸ்எம் இருக்கிறனால இதோட லைஃப் டைம் வந்து பக்காவாக போயிட்டுருக்குதுங்க. ஒன்று அதே மாதிரி இந்த கம்பெனியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பார்போர்டு வயர் வந்து நம்ம ஐடென்டிக்கலாக தெரியணும். இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கோ ஆக்சரீஸும் வந்து அந்த கம்பெனியோட ப்ராடக்டை யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் அதோட லைஃப் டைம் 20 இயர்ஸ் ஆஃப் கேரண்டி வந்து நம்ம கிளைம் பண்ண முடியுங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம இந்த வலை கட்டுறோம், கீழே காட்டு பண்ணி வந்து பறச்சிட்டு வருது, அதுக்கு ஒரு லைன் வந்து முள்ளு கம்பி கட்டணும் அப்படின்னா நார்மல் மார்க்கெட்டில் கிடைக்கிற முள்ளு கம்பி கட்டாமல் அவங்க கம்பெனியிலேருந்து ரெக்கமெண்ட் பண்ணி இந்த வந்து பேக்காட்டோட டியூராஃபென்ஸ் பார்போர்டு வயரை நம்ம கொடுக்குறாங்க. இந்த பார்போர்டு வயர் தன்மை பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரோலோட பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 அடி, இந்த ரோல் வந்து 1000 அடி கிடைக்குங்க. 1000 அடி கிடைக்கிற இடத்துல நம்மளுக்கு காஸ்டிங் வைஸ் பார்க்கும்போது நம்ம இந்தியனில் நம்ம தயாரிக்கக்கூடிய மார்க்கெட் ரேஞ்சுக்கு தான் இது கொடுக்குறாங்க. இது ஐடென்டிக்கலாக தெரியணும், வேறு எந்த கலப்படமும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த இந்த மெட்டீரியலோட தன்மையோட கலரே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இவங்க பண்ணிட்டாங்க. இதுக்கு 20 வருஷம் பெசினால் 2000 கோட்டிங் போட்டு 20 வருஷம் கேரண்டி இதுக்கும் கொடுக்குறாங்க. கேரண்டினா நார்மல் கேரண்டி கிடையாது, ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி, துருப்பிடிச்சா ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுக்குறாங்க இந்த கம்பெனிலேயே. இந்த கேரண்டி கார்டு வந்து கம்பெனிலேருந்தே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஈச் அண்ட் எவ்ரி பர்ச்சேஸ் நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்குறீங்க, ஒரு ரோல் முள்ளுக்கம்பி வாங்கினாலும் சரி, ஒரு ரோல் ஃபிக்ஸ் நாட் ஃபென்ஸ் வாங்கினாலும் சரி, இந்த கேரண்டி கார்டு அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி கஸ்டமருக்கு கொடுக்க சொல்கிறோம். இந்த இதில் வந்து என்னென்னா கஸ்டமரோட நேமு, இன்வாய்ஸ் நம்பரு, எந்த டீலர்கிட்ட வாங்கினீங்க, எந்த டேட்டில் வாங்கியிருக்கு இதில் எழுதி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க, இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்க நீங்கள் வந்து டேரெக்டாக பேக்கார்ட் டிவானோட ஃபென்ஸ் இதோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்களே டேரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணலாம். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியலனாலும் உங்கள் ஆத்தரைஸ்ட் டீலர் அவங்ககிட்ட கொடுத்து அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். அவங்க பண்ணும்போது உங்கள் மெயில் ஐடியில் உங்கள் ஆட்டோமேட்டிக்காக கம்பெனிலேருந்து யுவர் கிளைம் ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மெயிலும் வந்ததுனால, ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எனக்கும் இல்லாமல் கம்பெனி கூட டேரெக்டாக உங்கள் ஃபார்மர்ஸும் கிடைக்கும்போது ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டராக இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் நல்லா போயிட்டுருக்கீங்க மார்க்கெட்டுக்குள்ளே. பொதுவாக நான் நிறைய பார்த்த வரைக்கும் உங்கள் கம்பெனிலையுமே ஜென்ரலாக ஒரு செயின் லிங்க் ஃபண்ட்ஸ் ரொம்ப பல பலன்னு ஷைனிங்காக இருக்கும், நல்லா சில்வர் கலரில். இது கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி எதனால ஷிப்பில் ஷிப்மெண்ட் பண்ணி நம்ம வரனால டல் ஆயிடுது அப்படிங்கிற நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, அது உண்மை அது கிடையாது. நீங்கள் நார்மல் நம்ம ஊர் ஒயர்லேயே 275 ஜிஎஸ்எம், அதாவது நம்ம நார்மல் ஜிஏ ஒயர்லேயே 275 ஜிஎஸ்எம், 180 ஜிஎஸ்எம் மாதிரி கோட்டிங் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து டல்லாக தான் இருக்கும். காரணம் என்னன்னா ஜிஎஸ்எம் வந்து அதிகமாக ஆட் ஆக அந்த ஷைனிங்கோட தன்மை வந்து வராதுங்க. 200 to 240 ஜிஎஸ்எம் வந்து கோட்டிங்கை வந்து இந்த ப்ராடக்ட் இருக்கிறனால ஒரு டல் ஃபினிஷ் வந்து நம்மளுக்கு தெரியுதுங்க. ஆனால் இந்த டல்லாக இருக்கிறனால மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, ஏதாவது பழைய பொருள் போல அப்படிங்க மாதிரிலாம் இது கிடையவே கிடையாது. இது ஃபினிஷிங் வந்து அந்த அளவுக்கு இருக்குது, குவாலிட்டி அதிகம் இருக்கிறனால அந்த டல் ஃபினிஷ் தான் வரும். பட் வந்து லைஃப் டைம் வந்து நான் சொன்ன மாதிரி 20 வருஷம் கேரண்டி வந்து கம்பல்சரி வருங்க. இப்போ சைஸஸ்ன்னு பார்க்கும்போது இப்போ உங்கள் பின்னாடி நானே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பார்க்குறேன், என்னென்ன சைஸஸ்லாம் நீலா கலங்கள்லாம் அவைலபிளாக இருக்குது? சார் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ஸ் எல்லாம் வந்து இப்போ கரண்ட்டில் வந்து 4 feet, 5 feet, 6 feet அவைலபிலிட்டி வந்து நம்மக்கிட்ட இருக்குதுங்க. சூன் வந்து 3 feet வந்து நம்ம கொண்டு வரக்கு ஏற்பாடுகள் பண்ணிட்டுருக்குறோம். லென்த் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோல் வந்து 50 மீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. நமக்கு வந்து 30 மீட்டர் ரோல், 50 மீட்டர் ரோல் டிபெண்ட்ஸ் அப்பான் வந்து நம்மளுக்கு வரக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறோம். கரண்ட் ஸ்டாக் வந்து எல்லாமே 50 மீட்டர் ரோல்ஸ் இருக்கிறனால அந்த ஃபார்மர்ஸ் தேவையான ப்ராடக்ட் நம்மளால் கொடுக்க முடியும். அது மாதிரி இப்போ இம்போர்ட்டட் ப்ராடக்ட்னால எவ்வளோ ஸ்டாக் இருக்கு? ஆக்சுவலி வந்து நம்மளுக்கு மெட்டீரியல்ஸ் கை இருப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து அந்த செர்டைன் வால்யூம் அட்டைன் பண்ணுற அளவுக்கு நம்ம வச்சுருக்கிறோமுங்க. ஒரு ஃபார்மர்ஸ்க்கு இன்னைக்கு வந்து 10 ஏக்கருக்கு பண்ணும், 25 ஏக்கருக்கு உடனே பண்ணுவாலும் நான் தேவையான அளவுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து கையில் இருப்புகள் இருக்குது. டீலர் நெட்வொர்க்கு எல்லாரும் ஸ்டாக்கள் செட்டப் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ எல்லா ஏரியாவுக்கு தமிழ்நாட்டு முழுக்க டீலர்ஸ் வந்து நம்ம ஸ்டாக்ஸ் அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம். நீங்கள் தான் வந்து ஆத்தரைஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து ஸோ தமிழ்நாட்டில் பிராயத்தில் இருக்கீங்க. இப்போ தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துலேருந்து பார்ப்பாங்க, அதர் ஸ்டேட்லேருந்து பார்ப்பாங்க. ஸோ இதை வாங்கிக்கணும் அது ஆத்தரைஸ்ட் டீலர் தான் வாங்க முடியலீங்களா? ஸோ இப்போ வேறு ஸ்டேட்லேருந்து இல்லை வேறு மாவட்டத்தில் பார்க்குங்க, எப்படி வாங்கிக்க முடியும், எப்படி டீலர் நெட்வொர்க் இருக்குது? சார் ஆக்சுவலி வந்து நம்ம ஆத்தரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டருங்க. இப்போ நம்ம வந்து ஆத்தரைஸ் டீலர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், ப்ரிஃபர்ட் பார்ட்னர்ஸ் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறோமுங்க ஒவ்வொரு சர்டன் ஏரியாஸுக்குங்க. இப்போ அந்த கேரண்டி கிளைம்ஸ் எல்லாமே வந்து ஆத்தரைஸ்டு பர்சன் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டே ஆத்தரைஸ் டீலர்கிட்ட வாங்கினா மட்டும்தான் அந்த கேரண்டி கிளைம் கம்பெனிக்காக வந்து நம்ம பேக்கார்ட்லேருந்து கிளைமும் பண்ண முடியுங்க. ஸோ ஒவ்வொரு உதாரணத்துக்கு வந்து கடலூர் மாவட்டத்தில் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு, அவருக்கு தேவைப்படுது அப்படின்னா கடலூர் மாவட்டத்துக்கு ஒரு டீலர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம், அவங்க மூலிமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க அந்த கேரண்டி கார்ட்ஸ் அந்த கேரண்டி நார்ம்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி அவங்க வந்து ஃபார்மர்ஸுக்கு சப்ளை பண்ணுற மாதிரி செட்டப் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறோமுங்க. ஓகே, இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் இருக்கிறீங்க, ஸ்மார்ட் டிஃபென்ஸ் இங்கே இருக்குது, தமிழ்நாடு முழுக்க பார்க்குறாங்கன்னா டெலிவரி எப்படி பண்ணுறீங்க? டீலர் நெட்ஒர்க் இருக்கும், ஸோ ஓவரால் டெலிவரி எப்படி போகும், எத்தனை நாளில் போகும்? இப்போ டெலிவரி பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நமக்கு ரெடி ஸ்டாக்ஸ் என்றைக்குமே நான் சொன்ன மாதிரி 20 ஏக்கர் 25 ஏக்கர் எப்படி கேட்டாலும் நம்மளால் டெலிவரி கொடுக்க முடியுங்க. தனி வெஹிக்கிள் வச்சு டெலிவரியும் கொடுத்துட்டு இருக்கிறோம்.
டிரான்ஸ்போர்ட் த்ரூ ஆஃப் பார்சல் சர்வீஸ்லேயே நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு விவசாயிக்கு இப்போ உதாரணத்து கன்னியாகுமரியில் பார்த்துட்டு இருக்க விவசாயிக்கு வேணும் அப்படின்னா வித்தின் டூ டேஸ்க்கு இந்த ப்ராடக்ட் அவங்க கையில் கொண்டு போய் அளவுக்கு நம்ம சப்போர்ட் இப்போ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்காங்க, உடனே பண்ணி கொடுக்க முடியுங்க. திரு அரவிந்த் ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கு. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு ஃபார்மில் ஒரு 18 ஏக்கர் தோட்டத்துக்கும் பார்த்துருப்பீங்க எப்படி எஃபிஷியண்டாக போட்டிருந்தாங்கன்னு. ஸோ ஃபேக்ட்ரிக்கு வந்து ஃபுல்லாக பார்த்தோம், பேக்காட்டோட நிறுவனத்தில் எவ்வளோ மாடல்ஸ் இருக்குது எப்படி பண்ணுறாங்கன்னு. அது போக 2 வருடம் முன்னாடி பார்த்துருப்பீங்க உழவனின் காவலன் சேனல் நம்ம கொடுத்துருப்போம், மாருதி வயர் நெட்டிங்கோட யூடியூப் சேனல் கொடுத்துருப்போம். இப்போ அதுக்கப்புறம் நிறைய புது புது டெக்னாலஜிஸ் சின்ன சின்ன விஷயங்களையும் ஒரு ஃபென்ஸ் ஒரு விவசாயத்தில் எப்படியெல்லாம் பயன்படுன்ற நிறைய டெக்னிக்கையும் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அந்த உழவனின் காவலனோட சேனலில் லிங்க் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், மேலும் விவரங்களுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி திரு அரவிந்தன். வேற ஒரு பதிவில் ஒரு இதுபோல் உபயோகமான பதிவில் சந்திக்கலாம். உங்கள் நேரத்துக்கு நன்றி, வணக்கம். நன்றி சார்.